இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் சீலிங்கோட அட்வான்ஸ் மாடலு, சரிங்களா. பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் கார்டு, இது வந்து ஃபுட் சுவிட்சோடது, ஃபுட் சுவிட்சோட கேபிள், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ஆன் ஆஃப், இது வந்து பவர் ஆன். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன், இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து நம்ம இது கொடுத்துட்டோம், டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெடல் சுவிட்ச், பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அது ஒர்க் ஆகும். பாருங்கள், ஃபுட் சுவிட்ச் இருக்குது, ஃபுட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகும், ஃபுட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. அதுவே இந்த சுவிட்சை மேலே ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோ மோடு, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நாப் இருக்குல்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்கோட டைம் நாப். நான் இப்போ மேனுவல் மோடு மாற்றிட்டேன், இது ஆட்டோமேட்டிக்கோட டைம் நாப். எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு, இதை நான் வந்து இப்போ 5 செகண்டுக்கு இந்த நாப் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆட்டோ போட்டு விட்டேன், 5 செகண்ட்ஸ்க்கு தான் அனௌன்ஸ் ஆன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைமு. நான் கூலிங் டைம் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து சீலிங் டைமு, இது வந்து இந்த சீலிங் ப்ரெஸ் ரெண்டும் ப்ரெஸ் ஆகிட்டு எவ்வளோ நிமிஷம் ஹோல்டாக இருக்கணும் அப்படின்னு, அது வந்து ஒவ்வொரு பேப்பரோட திக்னஸை பொறுத்து மாறும். நான் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பேப்பருக்கு 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்னஸான பேப்பராக இருந்தால் 6, 7, 8 எவ்வளோ நிமிஷம் ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் இது வந்து ஹோல்டிங் டைமு. இது வந்து ஹீட் வந்து 5 செகண்ட் வந்து ஹோல்டாகி நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எவ்வளோ செகண்ட் கூல் டைமில் இருக்கலாமோ அந்த கூல் டைம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து அந்த ஹீட் ரிலீஸ் ஆகி ஒரு 4 செகண்ட்ஸ் வந்து கூலிங் டைமில் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு கவர் எடுத்துருக்கோம், சரிங்களா. இந்த கவரை உள்ளே வச்சுட்டு ஃபுட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணிடுறேன், ஹோல்ட் ஆகிடுச்சு. 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் டைமு, 4 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் சீலிங் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் சீலிங் ஆயிடுச்சு.